அலரி மாளிகையை தாக்க வந்த மர்ம நபர்கள் ட்ரோன் கேமராவில் சிக்கிய காட்சிகள். 10 புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல். இலங்கை மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய 2 நாள் வாழ்ந்த குழந்தை. இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள மரக்கறிகளின் விலை. இலங்கையில் வரலாறு காணாத அளவு புதிய உச்சம் தொட்ட சிக்கன் விலை. காப்பூத்து சாதாரண தர பரீட்சை குறித்து வெளியான தகவல். கடந்த 9ஆம் திகதி இரவு அலரி மாளிகைக்கு வெளியே இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தின் போது வந்த மர்ம நபர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. முகமூடிகளை அணிந்து மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினர் அலரி மாளிகை மீது பல பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. அன்றைய தினமிரவு அலரி மாளிகைக்கு மேல்வானில் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட நேரலை காட்சிகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் இந்த விடயத்தை உறுதிப்படுத்த கூறப்படுகின்றது. பெட்ரோல் குண்டு தாக்குதல்களை மேற்கொள்ள வந்த மோட்டார் சைக்கிள் சாரதிகள் இலக்கு தகட தெரியாமல் மறைத்துள்ளனர். இந்நிலையில் சந்தேக நபர்களை அடையாளம் காண பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அலரி மாளிகைக்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்ட பெட்ரோல் குண்டு தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு காரணமாக 2 காவல் நிலைய ட்ரக்கள், 2 பேருந்துகள் உட்பட 7 காவல் நிலைய வாகனங்கள் தீப்பிடித்து சேதமடைந்துள்ளன. இதேவேளை கெக்கிராவ இபலோகம எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் நிறைவடைந்து விட்டதனால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களின் வீட்டின் மீது தீ வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அந்த வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த குழுவினரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதுடன் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளரின் தந்தை இப்பலோகம பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் எனவும் தெரிய வந்துள்ளது. கடந்த 9ஆம் திகதி அரசியல்வாதிகளின் வீடுகளுக்கு தீ வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பின்னணியில் பெட்ரோல் குண்டு தாக்குதல் உட்பட திட்டமிட்ட தீ வைப்பு தாக்குதல் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் மற்றும் தெற்கில் கடந்த 9ஆம் திகதி இடம்பெற்ற தாக்குதல் சம்பவங்களில் பல குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சிசிடிவி காட்சிகள், தொலைபேசி வலையமைப்புகள் மற்றும் பகுப்பாய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட சான்றுகள் இதை உறுதிப்படுத்துவதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த 9ஆம் திகதி முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்த்தனவின் வீட்டிற்கு வந்து அரசு வாகனங்கள் இரண்டின் மீது தீ வைத்தவர்கள் வெளிமாகாணத்தில் இருந்து வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த குழுவினர் 16 மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் ஒன்றில் வந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 10 புதிய அமைச்சர்கள் இன்றைய தினம் அல்லது நாளை மறுதினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்து கொள்ளாவிட்டால் நாளை மறுதினம் இந்த பதவி பிரமாண நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னணிக்கு 5 அமைச்சர் பதவிகளும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 2 அமைச்சர் பதவிகளும், ஏனைய தரப்பினருக்கு 3 அமைச்சர் பதவிகளும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெலுமமிடுக்கம எஸ் எம் சந்திரசேன, ஜனக பக்கும்பர, விதுர விக்ரமநாயக்க, ஷெகான் ஷேமசிங்க, மஹிந்த அமரவீர போன்றவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் சம்பிக்க ரணக்கவிக்கு அமைச்சர் பதவி வழங்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அதனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பதிலே அவர் இன்னும் தீர்மானிக்கவில்லை என கூறப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதன் பின்னர் 13 பேர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதுடன் மேலும் சில பிரதிநிதி அமைச்சர்களும் விரைவில் நியமிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக பிறந்தே 2 நாளான பச்சிளங்குழந்தை உயிரிழந்த சம்பவம் நாட்டு மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹெல்தும் உள்ள பகுதியில் இந்த துயர் சம்பவம் பதிவாகியுள்ளது. தாய்ப்பால் சரிவர கிடைக்காத காரணத்தினால் குறித்த குழந்தையின் குருதியில் சீனி அளவு குறைந்தது. உடல் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கியுள்ளது. உடனடியாக வைத்தியசாலை கொண்டு செல்ல முயன்ற பெற்றோருக்கு சரியான நேரத்தில் போக்குவரத்து வசதி கிடைக்காமல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல ஆட்டோ ஒன்றை தேட 1 மணி நேரத்துக்கும் அதிகமாக நேரம் கழிந்துவிட்டது. அவர்களின் வீட்டிலிருந்து ஹல்தும் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல 1/2 மணி நேரம்தான் பயணிக்க வேண்டும். நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று குழந்தை ஆம்புலன்ஸ் ஊடாக நுவர்லியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. எனினும் இரத்தத்தில் சீனியின் அளவு கடுமையாக குறைவடைந்த காரணத்தினால் குழந்தை இறந்துவிட்டது. நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக ஆட்டோ ஒன்றை தேடிக் கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அந்த 1 மணி நேரம் தாமதம்
ஏற்படாது. போயிருந்தால் குழந்தையை காப்பாற்றிக் கொள்ள முடிந்திருக்கும் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து உயர்வடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அதற்கமைய தக்காளி ஒரு கிலோவின் விலை 1000 ரூபாவுக்கும் போஞ்சி ஒரு கிலோவின் விலை 480 ரூபாவாகவும் கேரட் ஒரு கிலோவின் விலை 400 ரூபாவாகவும் மிளகாய் ஒரு கிலோவின் விலை 480 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதேபடி டீசல் தட்டுப்பாடு மற்றும் வர்த்தகர்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்யாமை போன்ற காரணிகளால் தம்புதேகம விசேட பொருளாதார வலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாழைப்பழங்களை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட்டுள்ளனர். இதனிடையே உரம் தட்டுப்பாடு காரணமாகவும் விவசாயம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விவசாய நடவடிக்கைகளில் இருந்து விலக வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் கோழி இறைச்சியின் விலை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. சந்தையில் ஒரு கிலோ கோழி இறைச்சியின் சில்லறை விலை 1000 ரூபாயை தாண்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது. சில பகுதிகளில் தற்போது ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை 1050 என கூறப்படுகின்றது. ஒரு கிலோ கோழி இறைச்சியின் விலை சுமார் தமிழ் புத்தாண்டு முதல் 950 முதல் 980 வரையில் விற்கப்பட்டது. இந்த வாரம் முதல் முறையாக கோழி இறைச்சியின் விலை 1000 ரூபாயை தாண்டியுள்ளமை தெரிய வந்துள்ளது. காப்போத்து சாதாரண தர பரீட்சை என்று நாடளாவிய ரீதியில் 3844 நிலையங்களில் ஆரம்பமாக உள்ளது. இந்த வருடம் காப்போத்து சாதாரண தர பரீட்சைக்கு 517496 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளதாகவும் அவர்களில் 407129 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 110376 பேர் தனியார் விண்ணப்பதாரர்கள் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வருடம் நாடளாவிய ரீதியில் 542 பரீட்சை ஒருங்கிணைப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் இன்று ஆரம்பமாகும் காப்போத்து சாதாரண தர பரீட்சை ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அலரி மாளிகையை தாக்க வந்த மர்ம நபர்கள் ட்ரோன் கேமராவில் சிக்கிய காட்சிகள். 10 புதிய அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல். இலங்கை மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்திய 2 நாள் வாழ்ந்த குழந்தை. இலங்கையில் உச்சம் தொட்டுள்ள மரக்கறிகளின் விலை. இலங்கையில் வரலாறு காணாத அளவு புதிய உச்சம் தொட்ட சிக்கன் விலை. காப்போத்து சாதாரண தர பரீட்சை குறித்து வெளியான தகவல்.